இந்த நாட்டின் பொருளாதார பின்னடைவுக்கு முக்கியமான காரணமான எமது புரையோடி போயுள்ள இன பிரச்சனைக்கு எமது அரசியல் அபிலாஷைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு தீர்வை தாருங்கள். இன்று ஐக்கிய நாடுகள் சபையில் இந்த நாட்டின் வெளி விவகார அமைச்சர் அலி சப்ரி அவர்கள் வீரவசனங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார். இலங்கைக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட பிரேரணைக்கு ஆதரவாக 7 நாடுகளே ஆதரவு தெரிவித்திருக்கின்றன. அந்த நாடுகள் எந்த நாடுகள்? சீனா, பாகிஸ்தான், வெனிசுலா போன்றவை. இந்த நாடுகளிலே ஜனநாயகம் இருக்கின்றதா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். எதிர்த்த நாடுகளை பாருங்கள். அமெரிக்கா, பிரித்தானியா, ஜெர்மனி, பிரான்ஸ், நெதர்லாந்து, லக்சம்பர்க் போன்ற நாடுகள். இந்த நாடுகளிலே ஜனநாயகம் இருக்கின்றது. அந்த நாடுகளிலே பல்மொழி பேசுகின்ற பல இன மத மக்கள் வாழ்கின்றார்கள். அந்த மக்களுக்கான அதிகாரங்கள் பரவலாக்கப்பட்டிருக்கின்றது. அந்த நாடுகள் முன்னேறி கொண்டு வருகின்றன, பொருளாதார ரீதியாக, அரசியல் ரீதியாக. ஆனால் அதே போன்று இந்த நாடு முன்னேற வேண்டுமானால் உங்களிடையே நல்லெண்ணம் உருவாக வேண்டும். நடுநிலை வைத்த நாடுகள் என்ன சொல்கின்றது? இந்தியாவை பின்பற்றிய நாடுகள் என்ன சொல்கின்றது? இந்தியா என்ன சொல்லிக் கொண்டிருக்கின்றது? 13வது திருத்த சட்டத்தை முழு அதிகார பரவலாக்கலுடன் நிறைவேற்றுங்கள், மாகாண சபை தேர்தலை நடத்துங்கள் என்று கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். மாகாண சபை தேர்தல் நடக்காமல் மாகாணங்களிலே அதிகாரம் இல்லாமல் இருக்கின்றார்கள்.